மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநரும் முதலமைச்சரும் நேரில் பேச வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரில் சந்தித்து பேசுவதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். மத்திய குழு சென்னையில் ஆய்வு செய்து வரும் நிலையில் வேறொரு நாள் சந்திப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இணைகிறார். பிரியன் சார், வணக்கம். நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கறீங்க இந்த செய்தியை? சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகுதான் வந்து கவர்னர் வந்து அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சார். அது ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சதே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது சட்டவிரோதம் சொல்லிட்டு சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சூழலில் வந்து கவர்னர் செஞ்ச அந்த காரியம் வந்து சரியில்லை. ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, ரெண்டாவது தடவை திருப்பி அனுப்பிச்ச பிறகு எதிர் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும், திருப்பி நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு வந்து சட்டப்பிரிவு வேறு ஒரு பிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்கனவே கவர்னர் பண்ணது வந்து சட்டவிரோதம் என்பது தமிழ்நாடு அரசோட ஒரு கருத்தா இருக்கிற சமயத்துல இந்த சமயத்துல சந்திக்க வேண்டாம் என்று முதல்வர் முடிவெடுத்திருக்கார். கிட்டத்தட்ட அவருடைய பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா வந்து இவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பாம மசோதாக்களை கையில வச்சிருந்தாங்க, சந்திச்சு பேசுறது ஒரு அர்த்தம் இருக்கு. ஜனாதிபதிக்கு அனுப்பிச்ச பிறகு சந்திச்சு பேசுறது என்ன இருக்கு? அதனால சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு ஒரு முடிவு வர வரையும் முதல்வர் வந்து கவர்னரை சந்திக்காம இருப்பார் என்பது என்னுடைய கருத்து. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசுவதற்காக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்ததற்கும் இணைப்பில் வந்தமைக்கும் நன்றி பிரியன் சார்.